நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியங்களா ஐயா சொல்ல போறாரு. அப்புறம் நேத்து ஐயா கிட்ட டாக்டர் அசோக் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, அஞ்சரப்பெட்டி அத சொன்னாரு டாக்டர் அசோகன். ஒரு சின்ன விஷயம், இப்ப உள்ள தமிழ் படம் எல்லாம் பார்க்கும் போது அஞ்சரப்பெட்டி எல்லாம் வந்து உள்ளுக்கு பிஸ்தோல் இருக்குங்க ஐயா, ரொம்ப வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப உள்ள காலகட்டங்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அஞ்சரப்பட்டி திரும்பவும் வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க அதுல மிக மிக சிறப்பான தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு டாக்டர் ஜெயகர், டாக்டர் செந்தில், டாக்டர் சிவ ராமகிருஷ்ணன் அண்ட் டாக்டர் சிவ சங்கர் எல்லாம் சொன்னதுல எங்களுக்கு மன நிறைவா இருக்கு ஐயா. ரொம்ப எதிர்பார்ப்பு இங்க மலேசியால இருக்கு, நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஐயா. ரொம்ப சிறப்பு, அதுவும் மலேசியா மக்கள் வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம், அதுதான் வந்து இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து. ஏன்னா அதுக்கு மிஞ்சிய பெரிய சொத்து இல்லைன்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதை வந்து நம்ம எப்படி குறைந்த செலவில இன்னும் சொல்ல போனா வீட்டுல இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதான முதல்ல இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த ஆயுஷ்பதி மலேசியா அவர்களுக்கு பாராட்டுகள். அண்ட் வழக்கம் போல நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு துணை நிற்பவர், வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு காத்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கறது எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து பொதுவா அறிவை பத்தி சொன்னாரு. வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்சியல் கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சேவிங்ஸ் பண்ணுவோம், அல்லது வந்து பெரியவங்களுடைய பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படைகளை வின் பண்ணிடுவோம். ஆனா நம்மளை பொறுத்தவரையில இது வந்து அதோட இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமானது, பாத்துக்காததுக்கு தெரியாதவனுடைய வாழ்க்கையை வந்து நெருப்புக்கு முன்னாடி வைக்க போர் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம், வந்து ஆல்வேஸ் வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக வள்ளுவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரோ தெரியல. ஆனா நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனை, இப்ப வந்திருக்கிற இந்த COVID-19 வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு அப்படின்னா சில நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க, வேக்சினை கொடுக்குறாங்க, அல்லது வந்த பிறகு தடுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, இப்படிதான் பேசிட்டு இருந்த நம்ம. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த விபத்து, அதற்கு பொருத்தமான குரலா இம்யூனிட்டி அதுதான் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த கண்ட்ரி, டாக் ஆஃப் த வேர்ல்டு. இது அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாடி எப்படி டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னா 120 இயர்ஸ், 120 வருஷம் வாழ்வதற்காக டிசைன் பண்ணப்பட்ட இந்த உடம்பு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் வந்து ட்ரைப்ஸ் இருப்பாங்க, பழங்குடியினர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே டெலிவரி பார்ப்பாங்க, 5-6 குழந்தைங்க வச்சிருப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போக மாட்டாங்க. பட் ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் வயசு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 90, 100 அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹைலி எஜுகேட்டட், ஹைலி கல்ச்சர்டு, ஹைலி சிவிலைஸ்டு, ஹைலி சயின்டிபிக் வேர்ல்டுல வாழ்ந்தக்கூடிய நமக்கு எந்த வேலை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், நம்ம பாடிக்கே வந்து ஒரு நேச்சுரலி ஒரு மெக்கானிசம் இருக்கு, எனிதிங் ஃபாரின் எதாச்சும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத விஷயம் எது உள்ள வந்ததாலும் சரி அதை போராடக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து கிருமியாவும் உள்ள வரலாம், வேற சில பொருட்களாவும் உள்ள வரலாம். ஸோ இதை பத்தி படிக்கிறதா இஸ் கால்டு இம்யூனிட்டி, தமிழ்ல சொல்லப்போனா நோய் எதிர்ப்பு. ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு, ஒண்ணு வந்து நம்ம பிறக்கும் போதே உள்ளது, ஸோ இன்னேட் அப்படிம்பாங்க, நம்ம டிசைனே அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமா வர்றது, தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதுல இருந்து வரக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம பெருசா வந்து நம்ம இதை எதுவும் மாற்ற முடியாது. அண்ட் பிறந்த உடனே நம்ம அருந்தக்கூடிய தாய்ப்பால் இதுலாம் வரக்கூடியது இந்த இன்னேட் அப்படிம்பாங்க. ஸோ இதுல ஸ்பெசிபிக், நான் ஸ்பெசிபிக் அப்படிம்பாங்க, இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த அக்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம பூமியில பிறந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய உணவு முறை, அதுக்காக சில விஷயங்களை கடைபிடித்து வர்றதுக்கு பேர் தான் அந்த அக்யூர்டு இம்யூனிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபாகோசைட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிறதா இருக்கு, அந்த மேலே போகுது பாருங்க, அந்த சின்ன சின்ன மாத்திர மாதிரி இருக்கு, அது அப்படியே உள்ள போய் 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 உள்ள போய் கடைசியாக கீழே வரும்போது இட் பிரேக் டவுன். இதுதான் வந்து அந்த மெக்கானிசம். அந்த எல்லாமே கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் முழுக்க குறிப்பா ப்ரோட்டீன், இதுதான் வந்து ஒவ்வொரு நோய் கிருமியையும் ஃபைட் பண்ணி உடைக்கிற அந்த கில் பண்ற மெக்கானிசம் அப்படிங்கிறது அடிப்பட்ட வீங்குது பாத்தீங்களா, அது பேர் தான் இன்ஃபிளமேஷன். த்ரோட் இன்ஃபிளமேஷன் ஆச்சுன்னா அதான் டான்சிலைட்டிஸ் அப்படிம்பாங்க, அந்த ஐடிஸ்ன்னு முடியறது எல்லாமே இன்ஃபிளமேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த 5 டைப் ஆஃப் இந்த இம்யூனோகுளோபின் இஸ் நத்திங் பட் அண்ட் ஆன்டிபாடி, எல்லாமே ப்ரோட்டீன். ஆன்டிபாடியோட இன்னொரு பேர் தான் அந்த இம்யூனோகுளோபின். இது 5 லெவல் பேர், அந்த ஐஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்யூனோகுளோபின்,
ஜிஇடிஎம்ஏ ஒன்னொன்னும் பாடியில இருந்து ஒரு ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒன்னொன்னும் ஒரு ஒரு செல்லை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு கெமிக்கல். அந்த அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம வெளியில இருந்து வாங்கிக்கிறது. ஸோ இதுல ரெண்டு இருக்குது, ஒன்னு ஆக்டிவ் இன்னொன்னு பேசிவ். ஸோ ஆக்டிவ்ங்கிறது நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய எக்ஸசைஸ் நம்மளே டெவலப் பண்ணிக்கிறதே தவிர்த்து. ஸோ இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிட்டட், ஒரு வந்து ரெடிமேட் ஃபார்ம்ல எல்லாம் தயார் பண்ணி நம்ம உடம்புல கொடுக்கறது இஸ் கால்டு பேசிவ். ஸோ இந்த வந்து பிளசண்டான்னு சொல்லுவாங்க, பிளசண்டா இந்த தொப்புள் கொடி. ஸோ அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அந்த குறைந்தோடனே அந்த சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அது வந்து அந்த ஐஜி ஆன்டி அந்த அந்த ஐஜி அஞ்சு பார்த்தோம், ஏடிஇல எம்எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து அந்த இந்த ஹியூமன் கொலஸ்ட்ரால் தான் மிக 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 அதிகமாக இருக்கும். அதனால தான் தாய்ப்பால் கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த கருப்பையிலேருந்து வரக்கூடியது இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து இந்த டெட்டனஸ் டாக்ஸைடு இதெல்லாம் வந்து மண்ணிலே தான் அதிகமாக வந்து வளரும் இது. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளே இயற்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும் அடுத்தது. ஸோ அடுத்த ஸ்லைடு வந்துடுறேன். ஹியூமன் கொலஸ்ட்ரால் ஓகே பாசிவ் இந்த செயற்கையோட ஓகே. இந்த சோஃபார் இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுங்க, இதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டால் இயற்கையிலே வந்து நமக்கு இம்யூனிட்டி அவசியம் இருக்கும், பாடியில் இருக்கும். சிலருக்கு கூட இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும். ஊர் ரீஜன் எந்த ஏரியாவில் பிறந்தோம், எந்த நாட்டுக்கு பிறந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இந்த அக்யூர்ட் இம்யூனிட்டி அந்த நம்ம பிறந்த பிறகு நம்முடைய போடக்கூடிய தடுப்பூசி, நம்முடைய உணவு, நம்முடைய வாழ்க்கை முறையால் இதனாலதான் வந்து பெரும்பாலான அளவு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்ப நம்மளுடைய கவனம் முழுக்க ஃபோக்கஸ் முழுக்க எங்க இருக்கணும் அப்படின்னா, நம்ம பூமியில பிறந்த பிறகு நோய் எதிர்ப்பதற்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். அதை வந்து இதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு எதுவும் இருக்க வேண்டாம். நம்மளுடைய கிச்சன்ல அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார், சொல்லும்பொழுது அஞ்சரை பெட்டில இருந்து இப்ப பிஸ்டல் இருக்கு அப்படின்றாரு. உண்மையிலே இந்த பிஸ்டல் நமக்கு வேணும். இந்த பிஸ்டல் எடுத்தா எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய, எல்லா நோயையும் அடித்து நொறுக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய அளவு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி. அது மனிதனை கொலை பண்ற இது இல்லைங்க, நோய் கிருமிய பண்றது. அது வந்து நம்முடைய அஞ்சரை பெட்டியில எங்கெல்லாம் இருக்கு இந்த அதெல்லாம் வந்து அது பத்தியும் சின்னதா ஒரு சின்ன